ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எதிரிகள் இல்லாமல் இருக்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கந்திருஷ்டிகள் போகிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்ப்போம். இது வீட்லேயும் பண்ணிக்கலாம், தொழில் கூடங்கள்லையும் பண்ணிக்கலாம். ஒரு அழகாக சின்ன தட்டு ஒன்று வாங்கிக்கோங்க கடையில், அது மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெண்கடுகை போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே ரெண்டு மண் தீபம் ஏற்றிக்கோங்க, அது நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றிக்கணும். டெய்லி சந்தி வேலையில், அதாவது சாயந்தர வேலையில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாசலில் ரெண்டு தீபத்தை ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இதை வந்து தொழில் கூடங்கள்லையும் பண்ணலாம், அதே மாதிரி வீடுகள்லையும் பண்ணலாம். அது வாசலில் தான் வைக்கணும், வாசலோடைய வெளியில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். கிழக்க பார்த்து வீடு இருக்கிறவளுக்கு கிழக்கை பார்த்து, வடக்க பார்த்து வீடு இருக்கிறவளுக்கு வடக்கை பார்த்து வைக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தெற்கு மேற்கு இருக்கிறவாளுக்கும் கவலை கிடையாது, அதே திசையை பார்த்து வைக்கலாம். இதை தினம் தினம் பண்ணிட்டு வர நம்ம எதிரிகள் போகும்னு சொல்லுவாள். அடுத்த நாள் டெய்லி வந்து இந்த வெண்கடுகை மாத்திரமா கண்டிப்பாக மாத்துறது ரொம்ப நல்லது. அந்த வெண்கடுக்கை நம்ம என்ன பண்ணுறது, ஓடுற தண்ணியில் விட்டுறலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் செடிகளில் போடுறது, துளசியை தவிர மற்ற செடிகளில் போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு வர நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சத்துருக்கள் போவா, அதே மாதிரி எதிரிகள் இல்லாமல் இருக்கக்கூடியதாகவும் கந்திருஷ்டி போகிறதுக்குன்னு நான் அற்புதமாகுமா. விளக்கேற்றும் போது ஏதாவது மந்திரங்கள் சொல்லணுமா, ஓம் தும் துர்காயனமாக ஓம் பைரவாயனமாக, ஓம் தும் துர்காயனமாக பைரவாயனமாகனு சொல்லிட்டு இந்த விளக்கேற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இது வெளிநாட்டில் இருக்கிறவாலும் பண்ணலாம். சப்போஸ் வீட்டில் இல்லை, நான் ஆலயத்துக்கு போனால் கடையில் கொஞ்சோண்டு வெண்கடுகை வாங்கி அந்த இடத்துல லேசாக வச்சு அதுக்கு மேலே விளக்கேற்றலாம், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். துர்காம்பாளுக்கு ஏற்றினாலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த வழிபாடு உங்களுக்கு திருஷ்டியை போக்கும், எதிரிகளை போகக்கூடிய அற்புதமான வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயம் வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதினே வேல் 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 முருகா வெற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.